வணக்கம் மிஸ்டர் ஜி கே உங்களோட யூடியூப் சேனலோட பெரிய ஃபேன் இது என்ன அப்ப இந்த எர்த் உள்ள சுத்துது அதையே நல்லா ஃபீல் பண்ண முடியல ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த உடனே அதற்கு ஒவ்வொரு விஷயங்களா யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அது இந்த உலகத்தையே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வயல தான் முக்கியமா வந்து எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குது முக்கால்வாசி பார்த்து தெரிஞ்சுக்குது சில விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்குது அப்படி சில விஷயங்களை கேட்கும்போது பல பேர் அதுக்கு பதில் சொல்றது இல்லை இப்போ இருக்கிற தொலைக்காட்சிகள் போன்ற பெரும் ஊடகங்களில் குழந்தைகள் ஆடுவதையோ பாடுவதையோ ஏன் டப்மேஷ் பண்ணுறது கூட போடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது ஆனால் இது போன்ற அறிவுபூர்வமான விவாதத்துக்கு இங்கே களம் இல்லை களத்தை நாம தான் அமைச்சுக்கணும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது கேளுங்கள் கொடுக்கப்படும் சந்தேகங்கள் விளக்கப்படும் ஜூனியர் ஜி கேஸை மீட் பண்ணலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே சரி வாங்க நம்மளுடைய முதல் ஜூனியர் ஜிகே என்ன கேள்வி கேக்குறார் அப்படின்னு பாப்போம் ஹாய் ஜிகே நான் தான் ஆலிவர் புரூக்லின் துபாயில இருந்து பேசுறேன் உங்களுடைய யூடியூப் சேனலோட பெரிய ஃபேன் நான் எப்போ கிட்ட நின்று டிவி பார்த்தாலும் அப்பா திட்டுறாரு கண்ணு கிட்ட போகு கண்ணு கிட்ட போகும்னா ஆனால் எப்படி கண்ணு கிட்ட போகும் குட் நல்ல கேள்வி இப்படி தான் பெற்றோர்கள் வந்து திட்டுறாங்க டிவி கிட்ட வந்து பார்த்தா கண்ணு கெட்டு போயின்னு சொல்கிறாங்கன்னா ஏன் கண்ணு கெட்டு போகுது எப்படி கண்ணு கெட்டு போகும் அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் கரெக்ட் நாங்கள் சின்ன வயசாக சொல்லும்போது அதெல்லாம் ஏன் கேட்கல சொன்னோன்னே எட்ட வந்து உட்காந்துப்போம் அவ்வளோ நல்லபடியாக இருந்தோம் பட் இந்த கால குழந்தைகள் வந்து கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் 1960களில் தான் இந்த மாதிரியான டாக் ஏற்படுது அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய டிவி நிறுவனம் வந்து தயாரித்த டிவிக்குள்ள வந்து கேத்தரிக் டியூப்பில் இருக்கிற அந்த டியூப்ல ஏற்பட்ட சிறு பிழையால் வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் பாதிக்க ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் ரீகால் பண்ணாங்க திரும்பி கொண்டாந்து கொடுத்துருங்க அந்த டிவியை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் தான் வந்து பேப்பர் நியூஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிவியில் ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது அதனால் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற மித் அப்போ தான் வந்து ஏற்பட்டுச்சு ஆனால் அஃபிஷியலாக யாருக்காவது அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படலை அப்படியே அதிகபட்சம் அந்த டிவியில் அருகில் உட்கார்ந்து பார்த்துருந்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல லைட்டா ஹீட் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்களே தவிர அதை தவிர வேற ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்னைக்கு ஏற்பட்ட அந்த மித் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் டிவி கிட்ட உட்காந்து பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை மிரட்டுறதுக்கு ஒரு உத்தியாக பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர அது ஒரு மித்து தான் அது உண்மை கிடையாது ஆளுக்கு ரொம்ப ஹாப்பியாகி மறுபடியும் டிவி கிட்டே போய் பார்க்க ஆரம்பிக்காதீங்க அதனால ஒரு பாதிப்பும் இருக்கு என்னன்னு சொல்றேன் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் முத்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்களில் அயர்வு ஏற்பட்டு கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மசில்ஸில் வந்து வலி ஏற்படும் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்காதீங்க ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துக்கு ஒரு இடம் பிரேக் எடுத்துக்கோங்க கண்ணை மூடி மூடி தரங்க சுற்றி முற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் டிவி பார்க்கலாம் நீங்கள் ஸோ நீங்கள் டிவி பார்க்கலாம் கேப் விட்டு பாருங்கள் பட் அதே டைம் உங்கள் அம்மா அப்பா யாராவது லேப்டாப் மொபைல் புக்ஸ்னு எதையுமே தொடர்ந்து ரொம்ப நேரம் பார்த்தாங்கன்னா அதுவும் ஐ ஸ்ட்ரெயின் தான் ஏற்படுத்தும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த அட்வைஸ் கொடுக்கலாம் சரி ஓகே அடுத்த ஜூனியர் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மிஸ்டர் ஜி கே என் பேர் சம்யுக்தா நீங்கள் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்காக தேங்க்யூ வந்து இப்போ நம்ம மொபைல் அப்புறம் டிவி ஆண்டனாஸ் போட்டு நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது கூட ஸோ அதோட ரேடியேஷன் அதை நம்மளை எப்படி பாதிக்குது இதுதான் வந்து இதை வந்து தெரிஞ்சதுக்காக நான் ஆர்வமாக இருக்கேன் தேங்க்யூ ஓகே சம்யுக்தா ஸோ உங்கள் கேள்வி ஜென்ரலாக இப்போ எல்லாருக்கும் இடற ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் சரி முதல்ல நீங்கள் வந்து ஃபோன் பற்றி கேட்டீங்க டிவி ஆண்டனாஸ் பற்றி கேட்டிங்க ரெண்டுத்த பற்றியும் பார்க்கலாம் முதல்ல டிவி ஆண்டனா டிவி ஆண்டனா அப்படிங்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபோனுக்கு சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவீங்க சுவிட்ச் போட்டு ஃப்ளக் பண்ணி பாயிண்ட் பண்ணி சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த சார்ஜர் சார்ஜ் ஆயிடும் டிவிக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃப்ளக் பாயிண்ட் போயிட்டு சுவிட்ச் போட்டிங்கன்னா டிவி ஓடும் ஆனால் டிவி ஆண்டனாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு எதுவும் ஃப்ளக் போட்டு சுவிட்ச் போட்டால் தான் அந்த ஆண்டனா ஒர்க் ஆகவும் கிடையாது டிவிக்கு தான் நீங்கள் வந்து சுவிட்ச் போடுவீங்களே தவிர ஆண்டனாவுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆண்டனாவுக்கு நம்ம எந்த மின்சாரமும் கரண்ட் எதுவும் பாஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அது வந்து ஒரு ரிசீவர் தான் அதிலிருந்து எந்த ஒரு ரேடியேஷனும் வந்து எமிட் ஆகாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனாஸ்லேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று உங்களுக்கு சிக்னலை கொடுக்கறது மின்சாரத்துலேருந்து வந்து ரேடியோவேவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது வந்து ஒரு வகையான ஆண்டனா அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறது ஒரு ஆண்டனா ஸோ நம்ம வீட்டில் மேலே மாடியில் வச்சுருக்க டிஷ் டிவி ஆண்டனாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் இருந்தோ இல்லை ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து வரக்கூடிய ரேடியோவேவை வந்து
ரிசீவ் பண்ணுற சிக்னல் தான். ஸோ அதிலிருந்து எந்த ஒரு ரேடியேஷனும் எமிட் ஆகாது. ரெண்டாவது மொபைல் பற்றி கேட்டிருந்தீங்க, மொபைல் ஃபோனில் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. அவங்களே வந்து அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுக்குறாங்க எல்லா ஃபோன்லேயும். இன்னொரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க, 1.5 சென்டிமீட்டர் அட்லீஸ்ட் உங்கள் கிளாத் உங்கள் ஸ்கின்லேருந்து அவே எட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கிற அளவு இருக்குது அப்படின்னு கேட்டால் உண்மையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இப்போ ஃப்ளோரில் தரையில் நிற்கிறீங்க இல்லையா, தர சூடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் 0 டிகிரின்னு சொல்லக்கூடிய உறைப்பனிக்கு மேலே தான் இருக்குது. 1 டிகிரியோ 5 டிகிரியோ இல்லை 6 டிகிரியோ இல்லை 7 டிகிரியோ இருக்கலாம் உங்கள் தரையோடைய ஹீட். ஆனால் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. அதே நீங்கள் வெயிலில் சூடாக இருக்கிற இடத்துல நடக்கிறீங்க, இல்லை பீச் மணலில் அந்த மாதிரி டெசர்ட்டில் ஹாட்டாக நடக்கும்போது உங்கள் கால் எவ்வளோ சூடாக ஃபீல் ஆகுது, அப்போ பார்த்தீங்கன்னா 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதே தீமிதி திருவிழாவில் நெருப்பு கீழே போட்டு நடக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கீழே ஹீட் எவ்வளோ இருக்கும், அப்போ அது மாதிரி நடக்கிறாங்க. அப்போ சூடுங்கிறது ஒவ்வொரு ரேஞ்சுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக நிற்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ளோர்லேயும் சூடு இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்டும் ஆகலை. அந்த மாதிரி தான் மொபைல் ஃபோனுங்கிறது ரேடியேஷன் கம்மியாக இருக்குது. பட் அகெயின் அவங்க சொல்லியிருக்க ஸ்டாண்டர்ட் படி கொஞ்சம் எட்ட வைக்கிறது வந்து அது அதால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் அந்த எனர்ஜிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் குழந்தைகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஸ்கின் ஈஸியாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது, உடலோடு ரொம்ப ஒட்டி வைக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, அடுத்து ஜூனியர் ஜேகே என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எர்த்தும் தானே சுற்றிட்டு இருக்கு, நம்ம ஏன் சுத்துறது வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கறது அவருடைய கேள்வி. எர்த் சுத்துறத நம்மளால ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறது உண்மைதான். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க வந்து காஃபி சர்வ் பண்ணுவாங்க, உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க எடுத்து குடிக்கிறாங்க இல்லையா. அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அவங்க எப்படி அதை ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க. ஈவன் ட்ரெயின் பஸ்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உள்ளே நடக்கும்போதே வாக் பண்ணும்போதோ உள்ளே நீங்கள் ஏதாவது வந்து கையில் பந்து வச்சு தூக்கிப்படும்போதோ அதை பின்னாடி போகாது, கையில் உங்கள் கையில் தான் ஸ்டாண்டர்டாக விழும். அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஃபோர்ஸும் வந்து அப்போ நடக்கலை. நீங்கள் ஓவராலாக ஒரு மூவ் ஆகிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிற்கிறதால உங்கள் மேலே ஸ்பெஷலாக எந்த ஃபோர்ஸும் அட்டாக் ஆகலை, அதனால் வந்து உங்களுக்கு அது அந்த எதுவுமே தெரியல. இப்போ அதுவே எப்போ அந்த ஃபோர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோ ட்ரெயினோ காரோ சடனாக ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஃபோர்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படும். அப்போ நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ தள்ளப்படுவீங்க, திடீர்னு ஆக்சிலேட்டர் அதிகமாக அமுக்கி வண்டி வேகமாக போகுதுன்னா அப்போ வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக மூவ் ஆகிட்டு இருக்க எது மேலேயும் உங்களால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாததால் நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுவே அந்த அந்த ஆக்சலரேஷன் சொல்லக்கூடிய வேகத்தில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்வீங்க. பூமி ரெகுலராக ஸ்டாண்டர்டாக சுற்றிட்டே இருக்கிறதால வந்து நம்மளால் அதோடைய நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோங்கிறத உணர முடியல. அடுத்த ஜூனியர் ஜிக்கு யார் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அனுதா, இதயம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்காங்க. நம்மளும் சின்ன வயசில் படிச்சிருப்போம் இதயம் வால்வு ரத்த ஓட்டம் இதெல்லாம். பட் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது, இதயம் அப்படிங்கிறது என்னென்னா ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் ஓடிட்டு இருக்கோம். நம்ம கீழே அடிப்பட்டாலோ ரத்தம் முதல்ல வருது இல்லையா, கையில் காலில் எங்கே அடிப்பட்டாலும் முதல்ல வெளில வர்றது ரத்தம் தான். ஸோ நம்ம உடலை ஃபுல் இயக்கமாக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமே ரத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதால தான். ஒரு இடத்துல ரத்தம் போகலனா கூட அந்த இடம் வந்து ஆக்டிவாக இல்லாமல் போயிடும். ஸோ இந்த இதயம் அப்படிங்கிறது தான் முத நம்ம ஒட்டுமொத்த உடம்புக்கே வந்து பிளட்டை சப்ளை பண்ணுறது, ப்ராப்பராக சப்ளை பண்ணுற வேலையை செய்கிறது வந்து இதயம் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த குழந்தைக்கு புரியுமான்னு தெரியல. பட் அதுக்கு அடுத்தடுத்து லெவலில் வளர்ந்துருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதயத்தில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அறைகள் இருக்கும். அதில் ஒரு அறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தீந்து போனது, அதாவது நம்ம மூச்சு இழுத்து அது நம்மளை ஃபுல் பாடியும் ஃபுல் சர்க்கிள் பண்ணிட்டு வந்து அந்த ஆக்சிஜன்லாம் தீந்து போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு அறையில் உட்காரும். அதுக்கு பிறகு அது என்ன பண்ணுன்னா லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கு அந்த ரத்தத்தை அனுப்பும். நம்ம மூச்சு இழுக்கிறது எல்லாமே லங்ஸ்க்கு தான் போகுது. அப்போ ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் வந்து அந்த பிளட்டை இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜன் அதுக்குள்ளே ஏற்றி அந்த ஃப்ரெஷ்ஷான பிளட்டாக ஆக்சிஜன் புதுசாக புதுப்பித்த ஒரு பிளட்டாக கொண்டாந்து இன்னொரு அறையில் ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு ஒரு வினாடிக்கு ஒவ்வொரு தடவை அந்த இதயம் துடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அறை வந்து பழைய பிளட்டை வந்து நுரையீரலுக்கு அனுப்புறதும் இன்னொரு அறையில் நுரையீரல்லேருந்து வந்த புது பிளட்டை வச்சுக்கிறதும் இதை பம்ப் பண்ணி ஒட்டுமொத்த உடம்புக்கும் அனுப்புகிற வேலையை தான் இதயம் ஒவ்வொரு வினாடியும் செஞ்சிட்ருக்கு. இதில் 4 வால்வுகள் இருக்குது. அந்த 4 வால்வுகளும் 2 2 ஒரு டைமில் மூடியிருக்கும், அடுத்த 2 வந்து ஒரு டைமில் திறக்கும். ஸோ இந்த வேலையை அழகாக கச்சிதமாக செய்யுது. கேள்விகள்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி, அடுத்த ஜூனியர் ஜிகே என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்ப்போம். மிஸ்டர் ஜிகே சார், மேக்னெட் எப்படி பண்ணுறாங்க? ஆனால் சிம்பிளாக கேட்டார், மேக்னெட் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நிறைய சின்ன வயசில் மேக்னெட் வச்சு விளையாடிருப்போம். ஆனால் அது எப்படி உண்டாச்சு, அது யார் பண்ணுறாங்க, எந்த ஃபேக்ட்ரியில் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிக்க தோணுது. அதை பற்றி நான் தேடும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காந்தம் மேக்னெட் உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் மூலப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னா காப்பர், நிக்கல், கோபால்ட், அலுமினியம்,
அயன். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஒரு செராமிக் மெட்டீரியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1600 ஒரு 1500லேருந்து 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை ஹீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஷேப்பில் உண்டாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற ரவுண்டு மாதிரியோ இல்லை பார் மாதிரியோ இல்லை என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த கட்டிங் கிரைண்ட் இதெல்லாம் பண்ணி அதை ஒரு ப்ராப்பரான ஷேப்புக்கு உண்டாகிறாங்க. அப்போலாம் அது காந்தமாக இருக்காது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தை அது மேலே பாய்ச்சினதுக்கு பிறகு தான் அது காந்தமாக உருவாகுது. அது எப்படி மின்சாரம் பாய்ந்தால் காந்தம் உண்டாகுது அப்படிங்கிறத ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலான்னா போய் பாருங்கள். ஸோ மின்சாரமும் காந்தமும் ஒன்றை ஒன்று இந்த இரண்டு ஆற்றலும் சார்ந்தது. ஸோ கேள்விலாம் ஜூனியர் லெவலில் இல்லை சீனியர் லெவலில் இருக்குது. அடுத்த ஜூனியர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்ப்போம். வாட் இஸ் அ ரெயின்போ? வானவில் எப்படி உருவாகிறது? கண்டிப்பாக வானவில் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்குறாரு. வானவில்லாம் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேராக தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நானே இது வரைக்கும் என் வாழ்நாளில் ஒரு இரண்டு தடவை தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் வானவில்லி. ஸோ வானவில் அப்படிங்கிறது எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை துளி, மழை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மழை துளி மேலே சூரியனுடைய வெயில் படும்போது வானவில் உருவாகுது. ஒளி எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பீம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெள்ளை நேரத்தில் ஒரு ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒளி வந்து ஏதாவது ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு மாறும்போது, அதாவது ஏர்லேருந்து ஒரு தண்ணிக்குள்ளே போகும்போதோ இல்லை கண்ணாடி மாதிரி வேறு ஏதோ ஒரு ஊடகத்துக்குள்ளே போகும்போது அந்த வெள்ளை அப்படிங்கிறது பிரியுது. நம்ம பார்க்குற ஒயிட் கலர் லைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் கலர்ஸ் எல்லாம் அடங்கி தான் நம்ம ஒயிட்டாக பார்க்குறோம். அந்த வெள்ளை நிற ஒளி மழை துளிகள் மீது பட்டு நம்ம முன்னாடி அது ரிஃப்ளெக்ஷனாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா மல்டிப்புள் கலர்ஸாக நமக்கு தெரியுது. ஸோ வானவில் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் சொல்லலாம், ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கண்ணால் பார்க்குறது அது வந்து டிகிரியை பொறுத்தது. அந்த ஒளி எந்த அளவு பெண்ட் ஆகுது, எத்தனை டிகிரியில் பெண்ட் ஆகுது, உதாரணத்துக்கு 40-42 டிகிரியில் வந்து வளைஞ்சால் அந்த ரெட் கலர் வயலட் கலர்லாம் வரும்வாங்க. ஒவ்வொரு டிகிரி வளைவிலும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கலர்கள் நமக்கு தெரியுது. ஸோ ஒரு வானவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க் ஷேப்பில் பார்க்குறோம் வளைவாக, ஆனால் உண்மையாகவே ஒரு வானவில் முழு வட்டமாக தான் இருக்கும். நாம் அதோடைய மத்திய பகுதியிலேருந்து பார்க்குறதால நமக்கு அரைவட்டம் தான் தெரியுது. ஸ்கை டைவ் பண்ணுறவங்க, வானத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி மேலிருந்து பார்க்கும்பொழுது அவங்களால முழு சர்க்கிளாக பார்க்க முடியும். தைவான் நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8.5 மணி நேரம் வந்து ஒரு வானவில் தெரிஞ்சதாக வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே நெக்ஸ்ட். அப்படி அந்த மரத்தில் நாதா இருக்க அந்த அந்த செம்மரத்தை கடத்துனா சுட்டு கொள்றாங்களா, அது அவ்வளோ பெரிய மரமா, அதில் என்ன இருக்கு, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப சீரியஸான கேள்வி கேட்குறாரு. ஜூனியர் ஜிகேன்னு சொன்னால் அவர் சீனியர் ஜிகே மாதிரி கேள்வி கேட்குறாரு. செம்மரம் கடத்துறாங்க, செம்மரம் கடத்துறவங்களும் சுடுறாங்க, ஏன் அந்த மரத்துக்கு அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரி, செம்மரம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிறைய பேர் சந்தன மரம்னு நினைக்கிறாங்க. சந்தன மரம் வேறு, செம்மரம் அப்படிங்கிறது வேறு. தொல்காப்பியத்தில் கூட செம்மரத்தை சே மரம் அப்படின்னு குறிப்பிட்டு எழுதுறாங்க. செம்மரத்துக்கு ஏன் இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ப்புலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அது வந்து அருகி வரும் முனையம், அதாவது ஒரு 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதோடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறதால எப்படி உயிரினங்கள் வந்து அருகி வரும் உயிரினங்களை வந்து அரசாங்கம் பாதுகாக்குதோ அது போல சந்தன மரம் செம்மரம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் இதை அதிகமாக வந்து வெட்டாதீங்க நாடு கடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக ஏற்பட்டது. புற்றுநோய் நீரிழிவு நோய்க்கெல்லாம் மருந்துகள் வந்து செம்மரம் மூலமாக செய்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் அதிகமாக இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. சீனர்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் சீனாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த விலை கொடுத்து இந்த மரத்தை வாங்குறாங்க. இந்தியாவிலேருந்து அதிகமாக கள்ள மார்க்கெட்டில் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், செம்மர கடத்தல் நடக்குது, துப்பாக்கி சூட்டு நடத்துகிறாங்க, அதை கடத்தினவங்க இறந்துடுறாங்கன்ட்டு, ஆனால் அதை யார் விலை கொடுத்து வாங்குறாங்கன்றது மட்டும் இல்லை வரவே வராது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்களுக்கும் இதே மாதிரி கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை எனக்கு வீடியோவாக எடுத்து அனுப்பலாம். ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட்குள்ளே இருக்கலாம் கேள்வி. அதுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, மிஸ்டர் ஜிகேவோட சேனல் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அங்கே என்னோடய பர்சனலாக நீங்கள் எனக்கு அதை அனுப்பலாம் டெலகிராமில். அப்படி இல்லைனா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் வீடியோஸை அனுப்பலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக விடை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி இந்த குழந்தைகள் கேட்ட கேள்வியிலேருந்து நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருக்கேன், நீங்களும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, கேளுங்கள், கொடுக்கப்படும், சந்தேகங்கள் விளக்கப்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.